ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இஸ்கே. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முக்கியமாக யாருக்காகனு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம யூடியூப் சேனல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ யூடியூப்லேருந்தே ஆரம்பிப்போமே. என்ன மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பித்து ஒரு 3 வாரம் 4 வாரம் கூட அட்லீஸ்ட் உங்களால் வந்து கான்செப்ட் பண்ணி போட முடியும். பட் அதுக்கப்புறம் அந்த 21 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் உங்களோட ரியல்ஸ் டைமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களால் கண்டினியூட்டியாக போட முடியாது. காரணம் என்னென்னா, நம்மளோட மைண்ட் வந்து கண்டதை திங்க் பண்ணும். இதெல்லாம் யாரா போட்டுக்கிட்டு அப்படின்னு திங்க் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து வேண்டான்னு சொல்லுவான். பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருப்பான், பட் இதெல்லாம் உனக்கு செட் ஆகும் வச்சா. நான் என் 4 பேர்கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டேன், உன் வாய்ஸ் சரியில்லை, உன் மூஞ்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்ன ஆரம்பிச்சிடும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு, ஓகே இதெல்லாம் நம்ம செட் ஆகாது, அதெல்லாம் பேசுறவங்களுக்கு தான் பேச முடியும், எல்லாரும் வந்து பெரிய மதங்கோரி மாதிரி ஆயிட முடியுமா, எல்லாம் பாரிசாலம் மாதிரி ஆயிட முடியுமான்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம வந்து 1000 குழப்பங்கள் வச்சுக்கும். அந்த 21 டேஸை கழிச்சு நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயம் தான் சரி நம்மளோட ஃபவுண்டேஷனே சொல்லுவோம். நம்ம பேஸ்மெண்ட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம பில்டிங் மேலே எழும்ப முடியும்னு சொல்கிற மாதிரி ரொம்ப தத்துவமெல்லாம் பேசல, எதாச்சும் நடந்த விஷயம் சொல்கிறேன். என்னடதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ போன ஆகஸ்ட்டில் நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ்லாம் ப்ராப்பராக தான் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் பெரிய கண்டினியூட்டி மிஸ் ஆயிடுச்சு, 6 மந்த்ஸ் கேப் விட்டது. இதுக்கு எல்லாமே யார் காரணம் பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் ப்ளேம் பண்ண போகிறதில்ல, என்னோட ஒரு சோம்பேறித்தனம் தான் காரணமே தவிர, யாரும் வந்து நீ வீடியோ போகிறத வந்து நான் கேவலமாக பேசுகிறேன் யாரும் பேச கிடையாது, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சே, இந்த மாதிரிலாம் நம்ம அசிங்கமாக பேசுகிறாங்களே, நம்ம எப்படி வந்து இந்த வீடியோலாம் கண்டினியூ பண்ணுறது, எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பணம் இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய எல்லாத்தையும் கூட நான் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணங்காட்டி உங்களை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சா, தயவு செஞ்சு அது வந்து கரெக்டான விஷயம்னு தோணுது, நம்ம அப்பா அம்மா வந்து எந்த வகையிலும் பாதிக்காது, அவங்களுக்கு பேர் வந்து கெட்டு போகிற மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது கோச்சிங் எடுக்கணும்னு தோணுதோ, ஆன்லைனில் கோச்சிங் எடுக்கணும்னு சொல்ல அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு 4 பேர் ஸ்டூடெண்ட் வராங்களா, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுங்க. இல்லை நீங்களே போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு போகிறக்காக பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி பிடி ஐஎல்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ராட் போகிறக்காக. ஸோ இந்த கொரோனா பிரச்சனை உங்களுக்கு இது இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த வேக்சின்லாம் கண்டுபிடிச்சி 4 பேர் நீங்கள் ஒரு அப்ராட் போகணும் அப்படிங்கிறக்காக சில கோர்சஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு போய் படிங்க. யார் உங்களை வந்து வேண்டான்னு சொல்கிறா, ஆனால் அதை படிக்க ஆரம்பித்து கண்டினியூட்டியாக பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு ஒரு விஷயமும். ஒரு காட்டில் வந்து அந்த வாழை மரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணி கட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாரம்பரியமான முறை, அது இல்லாட்டி அந்த வாழை மரம் செத்து போயிடும். அதுக்கான கண்டினியூட்டியாக ஒரு மரத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அது நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குது. அப்போ நம்மளோட யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கண்டினியூட்டி விட்டுட்டோம்னா நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடன்ட் நமக்கே இல்லை அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி வந்து நம்மளை மதிப்பாங்க. நம்ம வந்து 4 பேர்த்த புகழ்னா மட்டும் பத்தாது, நம்மளையும் 4 பேரை புகழணும், அப்பா அம்மா வந்து ரொம்ப வந்து நம்மளை பெருமையாக நினைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடண்ட் வந்து வளர்த்துருங்க. ஒரு 90 டேஸ் நம்ம ஒரு விஷயத்த வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணால் வந்து கண்டிப்பாக நம்மளால் செயல்படுத்த முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இன்றைக்கி நம்ம காலையில் எந்திரிக்கிறதுல வந்து வேணால் நம்ம அலாரம் வச்சு எந்திரிக்கும், பட் அதுக்கப்புறம் போய் ப்ரஷ் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, சாப்பிட்றது, நம்ம வந்து டைமுக்கு வந்து ஆஃபீஸ் போகிறோம் இல்லை ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி மைண்டில் இருக்கிறது ஓகே 8:30 பஸ் வந்துடும், 9:00 நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து M1 கிளாஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிடி பீரியட் வரும், இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த மாதிரி தான் உங்களோட சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே நம்ம மைண்டில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி டியூன் பண்ணும். ஒரு 90 டேஸ்க்கு நீங்கள் வந்து வேணால் ஒரு A4 ஷீட்டில் வந்து மண்டே மார்னிங் நாளையிலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேர்ஸ்டேவா, ஸோ 13th August போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் இந்த டைமில் நான் எந்திரிக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்டை மேக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பில்கேட்ஸ் இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய டெட்டாக்ல பேசுகிற என்டர்பிரனர்ஸுக்கு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் மேக் யுவர் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் யுவர் டே பை மேக்கிங் யுவர் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்திரிச்சோன்னே உங்கள் பெட்டில் இருக்கிற பெட்ஷீட்டை மடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் பண்ணுற பெரிய பெரிய ஆளுங்க பண்ணுறதா, நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பொருளை வச்சு அதில் வந்த ஒரு தீப்பொறியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு என்டர்பிரைசஸே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி போனாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சா, ஓகே என்னோட வந்து பெரிய அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, என்னோட எய்ம் வந்து காலையில் ஒரு சைக்கிளிங் போகிறது, காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சோம், 6 மணிக்கு எந்திரிச்சோமா, ஒரு 8:00 8:30 வரைக்கும் ஒரு ஜாகிங் போகணும், ஒரு சைக்கிளிங் போகணும், பட் என்னால் வந்து ஒரு 4 நாளைக்கு மேலே கீப் அப் பண்ண முடியல, இதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, இதுக்கு டிப்ஸில் எதுவும் தேவையில்லை, எல்லாமே உங்கள் மைண்டு தான். ஸோ நீங்கள் மைண்டை வந்து ஸ்டடியாக வச்சுக்கோங்க, ரொம்ப பாசிட்டிவாக நைட்டு தூங்கும்போது கடைசியாக நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆட்டிடியூடோட தூங்குறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் காலையில் எந்திரிக்க முடியும். நெகட்டிவ் தாட்ஸோட அடுத்தவங்களை வந்து பொறாமல் வஞ்சகம் பண்ணி நீங்கள் ஏமாந்து நினச்சி தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ஏமாந்து தான் போயிட்டுருப்பீங்க, ஏமாந்திட்டு தான் இருப்பீங்க. பட் உங்களோட தாட்ஸை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு நீ நைட்டு தூங்கும்போது ஓகே நாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இது எடுத்துட்டோம், ஸோ நம்ம என்னென்ன பண்ணுறோம், நாளைக்கு மார்னிங்லேருந்து ரெகுலராக அந்த டைமில் எந்திரிக்கிறோம், ஒரு ஒரு டைம்லையும் இது பண்ணுறோம், எல்லா நாளும் இது ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. சம்டைம்ஸ் நம்ம உடம்பு சரியில்லாமல் போகலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணுற டைமில் மேபி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்துடலாம், இல்லை நீங்கள் நாளே ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கண்டலன்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை விட்டுருங்க,
பட் நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்ம மைண்டுக்கு தெரியும். 90 டேஸ்னா எக்ஸாக்டாக 90 டேஸ் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண கிடையாது. ஒரு நாள் ஸ்கிப் ஆகிட்டா நீங்கள் அந்த 90 டேஸ்ங்கிறதெல்லாம் இப்போ 89 டேஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டாக ஒரு நாள் மட்டும் அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியும்னா திருப்பி இன்னொரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த 90 டேஸ்க்கு மாற்றுங்க. ஊரை ஏமாற்றி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நம்ம மைண்டை ஏமாற்றி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது. நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும், அதுதான் உங்களோட வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரனோ உங்களோட கூட பிறந்த தம்பியோ தங்கச்சியோ வந்து உங்கள் வெற்றியை தீர்மானிக்க விட்டுறாதீங்க. அதுதான் இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிற பெரிய முட்டாள்தனம். உங்களோட மைண்ட் செட்டுக்கு இது கரெக்டுன்னு தோணுதா, ஓகே நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது நல்லதாக தான் போய் முடியும்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் வந்து அது கைட் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன் அவங்களும் இது வந்து கைட் பண்ணுறாங்க, ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கேன், இதை பற்றி தான் ரிசர்ச் பண்ண போகிறேன்னா அது உங்கள் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட நீங்கள் அவங்க ஓகே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃபிளெட்ஜாக இருக்குங்க. யாரை பற்றி கண்டுக்காதீங்க. அன்டில் அன்லஸ் நீங்கள் வந்து அதில் யாராவது ஃபெயிலியர் ஆகிருந்தால் அவங்ககிட்ட இந்த லெசனை எடுத்துகிட்டு பண்ணுங்கள். சும்மா நீங்கள் பாட்டுக்கு இந்த ஹார்ஸ் பிளைண்டர்ஸ் சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போயிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ள காலை வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து சில பேர் எனக்கு சொன்ன அட்வைஸ் அவங்க லைஃப்பில் கடந்து வந்த பாதைகளை எனக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய என்னோட சீனியர்ஸில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க யூஎஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ ப்ளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன். உங்களோட நீங்கள் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு திங் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு டைமை வந்து கீப்அப் பண்ணுங்கள். டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். ஒன்ஸ் அது வந்து பாஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி எடுக்க பாசிங் லோடு மாதிரி தான், ஒன்ஸ் அது போனது தான் அதுக்கப்புறம் புது மேகமாக வருமே தவிர போன மேகம் திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்டடியாக இருங்க, நீங்கள் பண்ணுற விஷயம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஸோ எல்லாமே சக்ஸஸ் தான் முடியும். ஸோ இதை ஒரு பிரதராக உங்களுக்கு வந்து நான் பிரதர் ஆஸ் அ ஃப்ரெண்ட் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 90 டேஸ் ஒரு ஸ்கெட்யூல் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் உண்மையிலுமே நான் ஃபாலோ பண்ணி பார்த்தப்போது 90 டேஸில் என்னால் வந்து ஒரு நாள் தப்பான கூட நான் அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ண நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அந்த கான்ஃபிடண்ட்டாக அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது இல்லை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, சியர்ஸ், டேக் கேர்.